திரு சீனிவாசன் நான் உங்ககிட்ட வரேன். இப்போ ஆம் ஆத்மி பஞ்சாப்ல ஒரு கிளீன் ஸ்வீப்ல வந்திருக்காங்க, அதே போல பாஜக பெரும்பாலான மாநிலங்களை கோவால ஆட்சி அமைக்க போறது அப்படின்னு ஏறக்குறைய உறுதியாயிருக்கு. அவங்க தான் தனிப்பெரும்பான்மையா இருக்காங்க. இப்போ ஒரு சிலர் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஆதரவு தரதா ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. பாஜக உடைய இந்த வெற்றி அப்படின்றது தேசத்துக்கு, குறிப்பாக தென்னிந்தியா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இது பிஜேபிக்கு ஒரு பெரிய ஜோஷ் அப்படின்றது உண்மையான விஷயம், பட் பாலிசி ரீதியாக பிஜேபி எப்படி அணுகும்? முதல்ல அந்த மற்ற மாநிலத்திலையும் சரி, தென்னிந்தியா இல்லாட்டி பாலிசி ரீதியாக எப்படி இருக்குங்கிறது முன்னாடி சில விஷயங்கள் யூபியை பொறுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். சார் சொன்னார் வாக்கு வங்கியில் வந்து சரிவு இருக்குன்னு. வாக்கு வங்கியில் சரிவு இல்லை, போன அசம்பிளி எலெக்ஷன்ஸில் 39-40% வாக்கு வங்கி பிஜேபி வாங்கினா, இப்போ 44, 2 மணி கணக்குப்படி 44% வாக்கு வங்கி. ஸோ அசம்பிளி எலெக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட 4-5% வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லோக்சபாவில் தான் 50% வாங்கியிருந்தாங்க, லோக்சபா இப்போ திருப்பி வரும்போது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ போன அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இந்த அசம்பிளி எலெக்ஷன் கிட்டத்தட்ட 4-5% வாக்கு வங்கி பிஜேபிக்கு ஜாஸ்தியாகிருக்கு, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இது 4 முனை போட்டியாக இருந்தால் வேறு, இப்போ 2 முனை போட்டியானதுக்கு அப்புறமும் பிஜேபி 44-45% வாக்கு வங்கி வாங்குறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ அது ஒன்று. அடுத்தது பிஎஸ்பி காங்கிரஸ் இந்த மாதிரி அவர்களுடைய வாக்கு வங்கினா என் மாதம் பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அது தலித் மக்களோட வாக்கு வங்கிய வாக்குகளாக இருக்கட்டும், பிராமின்ஸ் வாக்குகளாக இருக்கட்டும், அதே மாதிரி சமாஜ்வாதிகளை முன்னாடி நான் யாதவ் ஓபிசி ஓட்ஸாக இருக்கும், இது எல்லாமே பிஜேபிக்கு வந்திருக்கு. அது வந்து 2014 பார்த்தோம், 17 பார்த்தோம், 19 பார்த்தோம், 21 பார்த்தோம். ஸோ 4வது தொடர்ந்து எலெக்ஷன் பிஜேபி ஸ்வீப் பண்ணுறாங்க யூபியில். இது வரலாற்றில் இது நடந்ததே கிடையாது, காங்கிரஸோட நேரு டைமில் தான் நடந்ததே தவிர, இந்திரா காந்தி டைம் அவர்கள் வரும்போதே சரண் சிங் எல்லாம் பிரித்து பாரதிய லோக்தள் டைம்லாமே இந்த மாதிரி ஜெயிச்சதில்லை. ஸோ 4 எலெக்ஷன் தொடர்ந்து பிஜேபி ஸ்வீப் பண்ணிட்டு வருது வரலாற்றுலேயே முதல் தடவை. ஸோ அதனால் இதில் வந்து பிஜேபிக்கு சரிவு, அகிலேஷுக்கு வந்து நல்ல விஷயம், இது வந்து அவர் டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் தர நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிஜேபிக்கு இருக்குது. அகிலேஷுக்கு 130, இவங்களுக்கு 265 கிட்ட போகிறாங்க. ஸோ டபுள் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும்போது எப்படி இது அகிலேஷுக்கு வந்து ஒரு ஏறுமுனையாக பார்ப்போம்னா எனக்கு தெரியல. பிஜேபிக்கு இதான் இது ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு இது 2017 விட இது பெரிய வெற்றி. இது பிஜேபியுடைய உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் வாக்கு சேகரித்த மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2007, 2012, 2017, 2022 இந்த 4 சட்டமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தல் ஒப்பிட்டு